நியாயம் என்பதே அவனுக்கும் தெரியாது. எது நியாயம் எது அநியாயம் என்றதே எனக்கு தெரியல. அந்நியாயங்களெல்லாம் இன்றைக்கு நியாயங்களாக சித்தரிக்கப்படுகிறது. நீங்கள் அரசியலில் எடுத்துக்கிட்டால் 1000 அக்கிரம் பண்ணுறானுங்க. கொஞ்சம் நெஞ்சம் அக்கிரமம் இல்லை. லஞ்சம் வாங்கிறதுலேருந்து கற்பழிப்பு விவகாரத்திலிருந்து பல அக்கிரமங்கள் குற்றங்கள் செய்கிறாங்க. ஒரு கணக்கு பார்த்தேன், யாரோ இந்த யூடியூப்பில் பேசியிருந்தாங்க. டெல்லி பாராளுமன்றத்தில் இருக்கிற எம்பிக்களில் ஏறக்குறைய ஒரு 200 பேருக்கு மேலே குற்றவியலில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. மோசடி, பாலியல், பல விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆக மக்களுக்கு சேவை செய்கிறேன்னு வர்ற எவனும் இப்போ நியாயம் இல்லை. ஒரு காலத்தில் பெருந்தலைவர் காமராஜ், கக்கஞ்சி, நேருபிரான், பல காலங்கள் பல பெரியவங்க இருந்து தியாகிகள் இருந்திருக்காங்க. ஒரு தடவை கக்கன் போலீஸ் மந்திரி, காமராஜ் சீஃப் மினிஸ்டர். அப்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறார் காமராஜ், ஒரு ஸ்கூல் திறந்து வைக்க. வழியில் தான் கக்கன் அமைச்சராக, கக்கன் பேரே பல பேருக்கு தெரியாது, அவர் அமைச்சர். அப்போ கக்கனையும் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு காமராஜுடைய கார், கக்கன் அது ஒரு குடிசை பகுதி மாதிரி இருக்கும், ஒரு ஏழ்மையான பகுதியில் தான் அவர் இருந்திருக்கார். போனால் வெளியிலேருந்தே கக்கனை கூப்பிட்டு வா ஃபங்க்ஷன் போகலான்னு, இல்லை நான் ஒரு 1 ஹவர் கழித்து வர்றேன், நீங்கள் போயிடுங்க அப்படின்னு கக்கன் மந்திரி, போலீஸ் மந்திரி சொல்கிறார். அப்போ வேண்டாம், கார் தான் இருக்க, வாயம் போகலாம். இல்லையா, இருந்த ஒரு கதரை சட்டையை துவைச்சி காய போட்டிருக்கையா, அந்த காஞ்சி முடிஞ்ச உடனே போட்டு வரையான்னு சொன்னார் மந்திரி. இப்போ சட்டை பட்டு சட்டை பட்டை வெட்டி இதெல்லாம் எத்தனை 100 இருக்குன்னு தெரியல. காலையில் ஒன்று, சாயந்தரம் ஒன்று போடுறாங்க, மாத்துறாங்க சட்டையை அடிக்கடி மாத்துறாங்க, மனைவிமார்களே மாத்துறாங்க. ஊருக்கு ஒரு மனைவி வச்சிருக்காங்க. அநியாயங்கள் அதெல்லாம் இன்றைக்கு நியாயமாக்கப்படுகிறது. நீட்டு தேர்வை வைத்து இந்த படம் என்று தம்பி சூர்யா சுப்பிரமணி துணிச்சல்காரர், இல்லைன்னா இந்த காலத்தில் படம் ஆரம்பிப்பாரா? இவ்வளோ சிரமம், ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ சிரமம். ஆனால் தம்பி துணிச்சலோட, இறைவன் அருளோடு, அப்பா அம்மாவுடைய அருளோடு இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கார். அவர் சொன்னார், நான் நம்ம ஊர் மாரியம்மான்னு ஒரு படம் எடுத்தேன், அப்பா அசிஸ்டண்ட்டாக இருந்தேன்னு சொன்னார். மகிழ்ச்சி எனக்கு தெரியல, அந்த தம்பியை எனக்கு ஞாபகம் இல்லை. 1990 நம்ம ஊர் மாரியம்மா நல்லா போச்சு. அப்பா அந்த தம்பி இருந்திருக்காரு கூட. அதை நினைவில் வைத்து சொன்னமைக்காக என்னுடைய பிள்ளைகளில் ஒருவனாக அவனை வாழ்த்துகிறேன். நீ வெற்றி பெறணும். நீட்டு தேர்வு என்ன அக்கிரமம் தெரியுங்களா? எத்தனையோ குழந்தைகள் வாழ்க்கை இழந்துட்டாங்க, உயிரை பணையம் வச்சுட்டாங்க. அப்போ கூட இறக்கம் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குன்றாங்க. என்ன கேட்குறோம், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குரிய அளவில் நாங்கள் படிக்கிறோம், ஒவ்வொரு ஸ்டேட்டும் பண்ணட்டுமே. இப்போது தமிழ்நாட்டில் இருக்க பிள்ளைகளை பூனாவில், ராஜஸ்தானில் சென்டர் கொடுக்குறாங்க. இங்கிட்டு குழந்தைங்க, பெண் குழந்தைங்க, பிள்ளைங்க, அதுக்கு அடுத்த ஏரியாவே தெரியாது. ஆனால் பூனா, ராஜஸ்தான், பீகார், அங்கே சென்டர் போட்டு நம்ம பிள்ளைகளை அலைய விடுறாங்க. எவ்வளோ கேவலம், எதுக்காக? அப்புறம் இன்னொரு அக்கிரமம் நடக்குது. சில பிள்ளைகளுக்கு அங்கே ஸ்டேட் பிள்ளைங்களுக்கு பதிலை அவங்களே கொடுக்குறாங்க, பேப்பரை அவங்களே கொடுக்குறாங்க. கேள்விப்பட்டது, நடந்தது. அதனால் அந்த பிள்ளைகள்லாம் பெருசாக வருது. இப்போ பாருங்கள், அரசாங்கம் ரயில்வேயில் எக்ஸாம் வைக்கிறாங்க வேலைக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய வேலைக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஆனால் தமிழன் 1000 பேருக்கு 2 பேர் கூட பாஸ் பண்ண மாட்டேங்கிறான். 900 பேர் நார்த் இந்தியன். எப்படி? ஏற்கனவே விவகாரங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது. வஞ்சிக்கப்படுவது தமிழன்.
இப்படி இருக்கக்கூடாது, இந்த அநியாயங்கள்லாம் இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் குழந்தைகள் அவங்க மனசு நோக்கக்கூடாது. அவங்கெல்லாம் வளர்ந்தால் இந்தியா வளர்ந்ததில்லை. அங்கே வாய்களையே பேசுகிறோம், என்னென்னமோ பேசுகிறோம். எதிர்கால குழந்தைகளுக்காக வாழணும், ஆனால் குழந்தைகளை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் இந்த படம் ஒரு அற்புதமான விஷயத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அது மக்கள் ஏற்று அதன் வழி நடக்க வேண்டும். நல்ல விஷயமாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கும் நல்ல அறிவுரையாக இருக்க வேண்டும். இப்போது சின்ன படங்கள்லாம் 100க்கு 90 படம் இல்லை, 95 படம் ஃபெயிலியர், ஜெயிக்கிறதில்ல, அப்படி தான் பார்க்குறோம். ஆனால் இந்த கடந்த 1 வருஷம் 2 வருஷத்தில் ஒரு 10 சின்ன படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்க, அது எப்படி? பெரிய படம்லாம் சின்ன படமாகிடுச்சு சார், பெரிய ஹீரோஸ் படம்லாம் சின்ன படமாக போயிடுச்சு. ஆனால் சின்ன படங்கள் பெரிய படமாகிடுச்சு. காரணம், கதைக்களம், இயக்குனர், இயக்குனர் தான் எல்லாமே. ஹீரோக்கள்லாம் அப்புறம்தான். ஆனால் இப்போ பல பெரிய இயக்குனர்கள் பெரிய கதாநாயகனுக்காக கதை எழுதுகிறாங்க, அதனால் அது தோல்வி அடையுது. கதை எழுதிட்டு கதாநாயகனை போட்டிங்கன்னா பாஸ் ஆகும். நான் வருத்தத்தோடு ஒரு விஷயத்த சொல்கிறேன், நான் அதிகமாக இந்தி படம் பார்த்ததில்லை. ஆனால் ஒரு நாள் பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. சக்தே இந்தியா, சக்தே இந்தியா, சே என்ன படம் சார்! ஒரு ஹாக்கியை வச்சு பெண் பிள்ளைகள், ஒவ்வொரு ஸ்டேட் பிள்ளைங்க, ஒவ்வொரு ஸ்டேட் பிள்ளைகள்லாம் சேர்த்து ஷாருக் கான், அவர் தான் கோச். அவர் பரிதாபம் என்னன்னா, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது, அதை இந்தியா தோத்து போகுது. அதான் ஒரு பாகிஸ்தான்காரனுக்கு ஷாருக் கான் கை கொடுத்துட்டார். இந்தியா தோத்துருச்சு, பாகிஸ்தான் ஜெயிச்சிச்சு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு கை கொடுத்துட்டார் சார். ஸ்போர்ட்ஸில் இதான் நாகரிகம், தோத்தாலும் கை கொடுக்கணும், வாழ்த்தணும். ஆனால் அந்த ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து ஷாருக் கான் குடும்பத்தையே காரி துப்பி பாகிஸ்தான்காரனுக்கடா கை கொடுக்குறேன்னு வீட்டு அம்மாவோட காலி பண்ணிட்டு போயிடுறான். போயிட்டு அப்புறம் யாரையோ ட்ரை பண்ணி ஒரு கோச் ஆகி ஒரு ஊர் ஸ்டேட்டில் இருக்க பிள்ளைங்க, தமிழ்நாடு, ஆந்திரா, மகாராஷ்டிரா, பெண் பிள்ளைகள், ஒரு கோச்சை ட்ரை பண்ணுறார் சார், ட்ரைனிங் கொடுக்குறார். அதில் அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஈகோ, அந்த கேர்ள்ஸுக்குள்ளே ஒரு ஈகோ போராட்டம், அதை சமாளிக்கிறார். சமாளித்து கடைசியில் எல்லா பிள்ளைகளும் பிரமாதமாக ட்ரெயின் பண்ணி வேர்ல்டு கப்பு ஜெயிக்க வைக்கிறார் சார். இதுதான் சார் கதை. என்ன சார், ஒரு லைன் மிஸ் ஆகி வேற ரூட்டுக்கு போகல சார் கதை, ஒரு இன்ச்சு கூட வேற போகல. சாங் கிடையாது, ஒரே ஒரு பேக்ரவுண்ட் சாங், குரூப் டான்ஸ் கிடையாது, லவ் கிடையாது, அவருக்கு ஒரு காதலி கிடையாது. கதை நடத்து அப்படி கொண்டு போய் முடித்தார் சார். ஆனால் அதே படத்தை தமிழ்நாட்டில் ஒருத்தர் எடுத்தார், அதே கதை தான், ஆனால் இது ஃபுட்பால் மேட்ச். ஹீரோவுக்கு ஒரு காதலி, அவன் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சர்ச்சுக்கு போனால் அங்கேருந்தே இவனை கண்ணடிக்கிறான். யார், ஹீரோவை பார்த்து கண்ணடிக்கிறார் சார். கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, அப்புறம் கல்யாணம் நின்று போகுது. பிறகு அவருக்கு ஒரு ரவுடி அப்பா. கதையை கந்தர கோலம் பண்ணி அதை ஆக்கி இது ஃபுட்பால். செலவு என்ன இது, அது செலவு என்ன, இது செலவு என்ன, இல்லை கதையை எப்படி ஹீரோவுக்காக மாற்றுறாங்கன்றதுக்காக சொல்ல வரேன். ஆனால் இப்போ மஞ்சுமோல் பாய்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேரளா படம். ஒரு ஊரில் கிராமத்தில், மஞ்சுமோல் கிராமத்திலேருந்து 10 பசங்க கொடைக்கானல் வந்து சுற்றுலா வர்றாங்க. ஒரு பையன் தவறி விழுந்துறான் சார், அவனை காப்பாற்றணும். இதுதான் சார் கதை. சார் உலகத்தில் எல்லாம் ஏற்றுக்கிட்டான் சார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஓஹோன்னு ஓடிக்கிட்டுருக்கு, எல்லா மொழியிலையும் ஓஹோன்னு ஓடிக்கிட்டுருக்கு. சின்ன படம் சார், கேரளாவில் இயற்கையாக எடுக்கிறாங்க சார், ரொம்ப இயற்கையாக படத்தை எடுக்கிறாங்க. கதாநாயகனுக்காக எந்த மம்முட்டி இருக்கட்டும், மோகன்லால் இருக்கட்டும், எந்த செலவும் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறதில்ல சார். தேவையான விஷயத்தை சிம்பிளாக சிக்கனமாக பண்ணுறாங்க. ஜெயிக்குது கதை, ஜெயிக்குது.
அதனால் டைரக்டருக்கு சுதந்திரம் கொடுத்துடணும், அதில் யாரும் தலையிடக்கூடாது. அதே போல் அங்கே தானா, இங்கே ஒரு ரஞ்சித்துன்னு ஒரு டைரக்டர், அவர் சக்ஸஸ் பண்ணி பேர் எடுத்துட்டார். ஆனால் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய அசிஸ்டண்ட் டைரக்டர்களுக்கு ஒவ்வொரு படம் கொடுக்குறார். பரியேறும் பெருமாள், சிம்பிள், எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை, குரூப் டான்ஸ் இல்லை, லவ் சாங் இல்லை, பிரமாதமாக போச்சு. இப்போ நான் ஒரு படம் பார்த்தேன், பேரரசு, என்னது, பொம்மை நாயகி, ஓடிடியில், தியேட்டர் வந்ததா இல்லையான்னு தெரில, பட் ஓடிடியில் பிரமாதங்க. அதில் அந்த யோகி பாபு தாங்க ஹீரோ, மீதியெல்லாம் கிராமத்து ஜனங்க. புதுசாக ரெண்டு மூணு நடிகர் இருப்பாங்க, மற்றெல்லாம் கிராமம், புது நடிகர்கள், எல்லாரும் புது நடிகர்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்க அப்படி இருக்குது. ஒரு ஏழை விட்டு பொண்ணை ஒருத்தன் பலாத்காரம் பண்ணிடுறான், அதை கோர்ட்டில் எப்படி அது ஏழைக்கே நியாயம் கிடைக்கல, பிறகு ஒரு வக்கீல் வாதாடி எப்படி நியாயம் பெறார், பிரமாதமாக பண்ணியிருக்கு சார். இன்னொன்று ரஞ்சித்தது, ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம் பார்த்தேன், கிரிக்கெட், கிரிக்கெட், ரஞ்சித் நீ வாழ்க, தமிழின் பெருமையை உலகம் கொண்டு போகிறாய். அவர் தான் சார்பட்டான் ஒரு இயற்கையாக பாக்ஸிங் எடுத்தார், பிரம்மாதம். அவர் பண்ணல, அதெல்லாம் கதையை செலக்ட் பண்ணி அசிஸ்டண்ட்டை விட்டு டைரக்ட் பண்ண வச்சு சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறார். அப்படிப்பட்ட பெரிய வளர்ந்துட்ட டைரக்டருங்க, அப்படி பண்ணணும், இளைஞர்களை ஊக்குவித்து வளர வைக்கணும், நல்ல படங்கள் பண்ணணும். போல் நான் நியாயங்கள் எதுவும் எனக்கு தெரியாதுன்றதுக்கு நான் ஒரு அஞ்சு நாள் ஜெயிலில் இருந்தேன். இந்த திருட்டு விசிடியை எடுத்து போராடி, ஹேராம் வச்சுங்களேன், அதில் தான் பர்மா பசார், ஜெயிலில் இருந்தப்போ ஒவ்வொரு குற்றவாளிகளை விசாரித்தேன். சார், தவறே பண்ணாத பல பேர் ஜெயிலில் இருக்காங்க, அவங்க ஜாமீன் எடுத்து வெளியே வர காசு இல்லாத ஏழைகள், ஆனால் அந்த தவறை பண்ணவும் பணக்காரன், போலீஸே செட் பண்ணி பணக்காரனை தப்பிக்க விட்டு அந்த ஏழை ஜெயிலில் போட்டாங்க. அவனால் ஜாமீன் கூட எடுக்க முடியவில்லை, பல பல வருஷம் உள்ளே இருந்தாங்க. அப்படி பலரை சந்தித்தேன், குற்றம் செய்யாதவர்களெல்லாம் நியாயவான்களெல்லாம் அநியாயவான்களாக உள்ளே போட்ட உண்டு. கற்பழிப்புக்கே நர்மை சகோதரர் பேரரசு சுட்டு தள்ளணும்னாரு. சட்டம் என்ன சட்டம், அங்கே ஒரு மல்யுத்த வீரர் கூட ஒரு மல்யுத்த வீராங்கனை எதுவும் தொட்டு தப்பு பண்ணிட்டாருன்னு இன்ன வரைக்கும் அது ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை. அந்த பொண்ணும் பதக்கத்தெல்லாம் தூக்கி போட்டுருச்சு. எல்லா இடத்துலையும் இருக்குது, இங்கே இல்லை, எல்லா நாடு பூரா இருந்தன அந்த அக்கிரமங்கள் பெருகி போயிட்டு. அதை எடுத்து சொல்லுகிற நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கணும், நியாயமானவர்கள் அதை தெரிஞ்சுக்கணும், நியாயத்துக்காக போராடணும், அந்நியாயக்காரனை எதிர்க்கணும், சட்டம் ஒழுங்கை எதிர்த்து போராடணும், தப்பு பண்ணா. ஆகவே இந்த அற்புதமான நியாயம், இந்த தைரியம், எவ்வளோ தைரியம் இந்த டைரக்டருக்கு இப்படி ஒரு தலைப்பை வைக்கிறது, இதனால் கதையிலும் ஏதோ புதுமைகள் புரட்சிகள் இருக்கும் என்பதிலே நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். ஒரு தமிழ் பெண்ணை கதாநாயகாக போட்டிருக்கிறார், அண்ணா கிருஷ்ணம்மா, திவ்யா கிருஷ்ணன், தமிழ் பகல், அழகிய தமிழ் மகள். அப்படி தமிழில் இருக்கவங்கள போடுங்க, இல்லைன்னா வேற பார்க்கலாம். முதல்ல தமிழ் நடிகர் நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் தேர்ந்தெடுத்து போட்டு படம் வெற்றி பெற தம்பி சூர்யா சுப்பிரமணியம் அவர்களை மனதார வாழ்த்துகிறேன். இசையமைப்பாளர் மலேசியா அவர் மிக அற்புதமாக பண்ணியிருப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கேமராமானை வாழ்த்துகிறேன். நடிப்பவர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் வாழ்த்தி சுப்பிரமணியம் நல்ல பாதையில் இதை கொண்டு சென்று நீ வெற்றி பெற வேண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய படங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அது எந்த மாதிரி படம் சிலது என்ன டைட்டிலுங்கிறதே பூஜை வந்து தெரியும். என்ன நைட்டு கூப்பிடுவாங்க, சார் நாளைக்கு சின்ன படம் வந்துருக்கு சார்ன்ட்டு. வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு யார் டைரக்டர் என்ன படம்னே தெரியும். இதுவும் வந்து தான் சில விஷயங்கள் தெரிஞ்சது. ஆனால் ஒன்று பொய் சொல்கிறாங்க, ஒன்று இவங்க வந்து
நியாயம் எதுவும் எனக்கு தெரியாதுன்னு டைட்டில் வச்சுட்டு அப்புறம் அதுக்கான கேப்ஸ் மாதிரி சுருக்கி நீட்னு வைக்கல. நீட்டு தான் டைட்டில். நம்மளை ஏமாத்துறாக்காக அதுக்கு விளக்க வர வர திருக்குறளுக்கு விளக்க வர மாதிரி நியாயம் எது தேடி பிடிச்சிருக்காங்க. என்னுக்கு என்ன நியாயம்? ஓகே, எதுவும் என்ன ஈக்கு என்ன போடலாம்? எது பாருங்க, ஓ எதுவும் இ. ஓகே, இன்னொரு ஈக்கு என்ன பண்ணுறது? ஓகே, எங்களுக்கு. ஓகே, தெரியாதுக்கு ஒரு பத்து பஞ்சு வார்த்தை தேடிப்பாங்க. ஓகே ஓகே, டீக்கு தெரியாது. நீட்டுங்க வச்சு விட்டு நம்மளை ஏமாத்துறதுக்கு ஒரு டைட்டு. அது உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது. என்ன நீட்டு அப்படிங்கிறது ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை. ஒரு விஷயம் அப்படின்னா நமக்கு நியாயமானது சமூகத்துக்கும் நியாயமாக இருக்கா, சிலது நமக்கு நியாயம் தெரியும், அது சமூகத்துக்கு நியாயம் இல்லாமல் தெரியும், சிலது நமக்கு அநியாயமாக இருக்கும் சமூகத்துக்கு நியாயமாக இருக்கும். ஏன்னா தனி மனிதரோட தாட்டு, ஏன்னா தனி மனிதரோட நம்முடைய பாதிப்பு, நம்முடைய சூழ்ந்த நம்ம வாழ்ந்த சூழ்நிலை, இதை வச்சு நம்ம ஒரு இதை நியாயப்படுத்திக்குவோம். பொது சமூகத்தில் அது ஒரு நியாயமாக தெரியும். இந்த நீட்டும் அது ஒரு குழப்பமான ஒன்று தான். உதயகுமார் சார் ஒன்று சொன்னார், அவர் வந்து ஒரு சாதனையர் லெஜண்ட், அதனால் அவர் அணுரூதியாக ஒரு அறிவுற மாதிரி சிரிப்பு சொல்லிக்கிறார். அதனால் இவர் மேலே உள்ள அக்கறை. ஏன்னா நம்ம ஒரு வேகத்தில் ஆரம்பிச்சிருவோம், நாளைக்கு அது வந்து பிரச்சனைக்குள்ள ஆகிடக்கூடாது. ஏன்னா நீங்களே தயாரிப்பாளர், நீங்களே டைரக்டர், சில நல்ல விஷயம் நினச்சி பண்ணுறது கூட நாளைக்கு சிலது பிரச்சனை அது நிற்கும். சென்சார்னு ஒன்று இருக்குது, ஆமாம், அதை அது அதுலேருந்து அது கடந்து வர மாதிரி பட முடியும். அவ்வளோ மேட்டும் சூர்யா சுப்பிரமணியம், அவர் இது ஒரு பாதிப்பு, ஒரு பாதிப்பு, அவருக்கு ஒரு நியாயம் இருக்கும். எங்களுக்கு எங்களுக்கு நியாயம் எதுவும் தெரியாதுன்னு டைட்டில் வச்சா கூட அவர்களே ஒரு நியாயம் இருக்கும். அதில் இந்த படத்தில் ஒரு நியாயமான கருத்தை, எங்களுக்கு நியாயம் எதுவும் தெரியாதுன்ட்டு அப்படி போயிடக்கூடாது. தெரியும் உங்களுக்கு, ஆனால் படத்தில் அவங்க கருத்தில் ஒரு நியாயம் இருக்கணும். அந்த நியாயம் கண்டிப்பாக ஜெயிக்கணும். நீங்கள் புது புது ஒரு சமூகத்துக்கான விஷயங்களை நீங்கள் சொல்லணும். இந்த படம் மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இந்த ஒரு வெற்றி மூலமாக ஒரு புது இயக்குனர், புது மியூசிக் டைரக்டர், கேமராமேன், நிறைய டெக்னீஷியன்கள்லாம் இருக்காங்க. ஒரு படம் வெற்றி அடைஞ்சாலே நிறைய டெக்னீஷியன்களுக்கு ஒரு வாழ்வு கிடைக்கும், ஒரு தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கும். இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். பாண்டிச்சேரியில் 9 வயசு சிறுமி, நம்ம என்ன இது மனசில் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும், பெரிய காயமாக இருக்கும். இதில் வந்து அந்த செய்தியை கேட்டோம்னா மனசு உறைஞ்சி போகுது. என்ன அது கொஞ்ச நாளில் இதை கடந்து போகும்போது அடுத்து இன்னும் நிகழும், அதை நினச்சிட்டு பண்ண எப்படி பண்ணிட்டாங்களேன்ட்டு. சட்டம் சரியாக இருக்கணுங்க. நீங்கள் மற்ற கொள்ளை அடிக்கிறான், அதை அடிக்கிறான், போதைப்பொருள் வைக்கிறான், இது இது வந்து அடுத்து இதுக்கு என்ன தண்டனை, கடும் தண்டனை வேணுங்கிற அடுத்த விஷயம். ஆனால் பலாத்காரம், ஒரு பொண்ணு ஒருத்தன் பலாத்காரம் பண்ணான்னா அவனுக்கு சிறை தண்டனை இருக்கக்கூடாதுங்க, மரண தண்டனை தான் இருக்கணும். நீங்கள் உடனே அவனுக்கு அந்த நேரத்தில் மரண தண்டனை கொடுத்து அதை அதுட்டோ எல்லா டிவிலையும் அதை டெலிகாஸ்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி என்ன உள்ளவங்களுக்கு அது அழியும். நம்ம சொல்லிட்டே இருக்கோம், நான் சொல்லி இது ஒன்று பிட்பாய்ட் கேஸா, அது இல்லை கடைபுத்தி திருடின கேஸா, தண்டனை கொடுக்குறதுக்கு எவன் திருந்துனா? வருஷ வருஷம் எத்தனை நடந்துட்டு தானே இருக்குது. அது காரணம் நான் சொல்கிறேன், அதுக்கு காரணம் நம்ம சட்டத்தில் அதுக்கு சரியான தண்டனை இல்லைங்கிறது தான் தொடர்ந்து இந்த பாலியல் பலாத்காரம். 9 வயசு சிறுமியை ஒருத்தன் கற்பழிச்சு கட்டி கொண்டிருக்கானா? ஏன் கொள்றான்? இப்போ சொல்கிறேன், அவனை குடிப்பாங்க, விசாரிப்பாங்க, இவனுக்கு 6 மாதம் 1 வருஷம் சிறைத்தண்டனைமாங்க, அவன் உள்ளே போவான், அதோடு நம்ம மறந்துடுவோம். 1 வருஷம் உள்ளே போவேன், எத்தனை மாதத்தில் வெளியே வர அவங்களுக்கு தெரியாது. அவன் வெளியூர் தெரியுமா அவனுக்கு? அவன் உள்ளே எப்படி இருக்கான் அவனுக்கு தெரியுமா? இதை விட வசதியாக உள்ளே இருப்பான் சார். சார் வெளியே இருக்க விட இந்த மாதிரி கற்பனைக்குள்ள உள்ளே வருவான், இதோட வசதியாக இருக்கா சார் உள்ளே? அப்புறம் திரும்ப திருப்பி வருவான்,
இன்னொரு பொண்ணை கற்பழிப்போம், உள்ளே ஜாலியாக இருக்கணும் போவான். என்ன தண்டனை? இதுக்கு மட்டும் இந்த சிறை தண்டனை அதெல்லாம் இருக்கக்கூடாது. மரண தண்டனை தான். வெட்டுங்கிறேன், வெட்டி சுட்டுக்கொள்ளுங்க நடு ரோட்டில் வச்சு. அப்போ அந்த மீடியாக்களை ஒரு எல்லா மீடியாக்கு போவோம், எல்லா மீடியாக்கு முன்னாடி அவனை ஒரு சுட்டு கொடுங்க சார். ரெண்டு விட அந்த மாதிரி தண்டு கொடுங்க. ஒரு பயலுக்கு இந்த மாதிரி எண்ணம் வராது. ஒரு பொண்ணை பார்த்து கை வைக்கும்போது அந்த வீடியோ ஞாபகத்துக்கு வரும், நடுவில் சுட்டு கொண்டாங்கன்ட்டு. தயவுசெய்து மற்ற எல்லா இது கூட நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிரத்தி எண்ணில் கொடுத்துங்க. பலாத்த அதுவும் இந்த மாதிரி ஒம்பது வருஷம் சினிமா கொண்டிருக்கானா, மனுஷன் இல்லை. சிறைங்கிறது ஒரு குற்றம் செய்த மனுஷனுக்கு தான், மிருகத்துக்கு இல்லை. மிருகத்தை அடிச்சு வெறி நாயை அடிச்சு கொள்ளணும் சார். ஃபஸ்ட் நன்றி, வணக்கம்.